அன்புமான செல்வங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். 11வது வகுப்பு வரலாறு பாடத்தில் அலகு 10 அரபிய துருக்கியர்களின் வருகை என்ற பாடத்தில் இருந்து இன்றைய வகுப்பில் 2வது பகுதியை பார்க்க இருக்கிறோம். அன்புமான செல்வங்களே, இப்பாடத்தில் அரபியர் இந்தியாவின் மீது எப்படி படையெடுத்தார்கள், எவ்வாறு இஸ்லாமிய அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டது, அதன் பிறகு இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் இஸ்லாமிய அரசு ஆட்சியில் இருந்தது, இது போன்ற பல்வேறு தலைப்புகளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் தில்லி சுல்தானியம் என்ற தலைப்பில் இப்பாடப்பகுதியில் மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது. அந்த தில்லி சுல்தானியம் என்பது எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்பதை முந்தைய பாடத்தில் பார்த்திருப்பீர்கள். அந்த தில்லி சுல்தானியத்தில் 5 வம்சங்கள் ஆட்சி செய்தன. இன்றைய பாடத்தில் நாம் அடிமை வம்சம் பற்றியும் கில்ஜி வம்சம் பற்றியும் தான் பார்க்க இருக்கிறோம். அன்புமான சொல்லுங்களே, நம்முடைய முதல் தலைப்பு அடிமை வம்சம். 1206 தொடங்கி 1290 வரை ஆட்சி செய்கிறார்கள். அந்த அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக். தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1206. இந்த குத்புதீன் ஐபக் ஒரு அடிமை. அவர் யாருடைய அடிமை? கோரி முகமதுடைய அடிமை. இவர் ஒரு அடிமை என்பதாலும், இந்த அடிமையால் ஏற்படுத்தப்பட்டதாலும் இந்த வம்சம் அடிமை வம்சம் என அழைக்கப்படுகிறது. இதை மம்லூக் அரசு என்றும் அழைப்பார்கள், அல்லது மம்லக் அரசு என்றும் அழைப்பார்கள். மம்லக் என்றால் உடைமை என்று பொருள், அதாவது ஓர் அடிமை என்று பொருள். இந்த அடிமை என்பது ஒரு தகுதி பெயராகும். ஒரு அடிமையால் ஏற்படுத்தப்பட்டதால் இது அடிமை வம்சம் என அழைக்கப்படுகிறது. குத்புதீன் ஐபக் எப்படி அரசாங்கத்தை ஏற்படுத்தினார் என்பது முந்தைய பாடப்பகுதியில் பார்த்திருப்பீர்கள். முகமது கோரி அவர்கள் இந்தியா மீது படையெடுத்து விடுகிறார். 3 போர்களை சந்திக்கிறார். முதல் தரையன் போர், 2வது தரையன் போர், சந்தாவத் போர். முதல் தரையன் போரில் தோற்று போகிறார். மற்ற போர்கள் எல்லாம் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற முகமது கோரி அவர்கள் இந்தியாவில் இஸ்லாமிய அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறார். அப்பொழுது தன்னுடைய நாட்டிற்கு செல்லும் தருவாயில் இறந்து விடுகிறார். அந்த தருணத்தை பயன்படுத்திதான் தில்லியை மையமாக வைத்து ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தப்படுகிறது. அதுதான் தில்லி சுல்தானியம். அதை ஏற்படுத்தியவர் தான் குத்புதீன் ஐபக். இந்த குத்புதீன் ஐபக் அவர்கள் மிக சிறந்த வெற்றி வீரர். ஒரு சாதாரண அடிமையாக இருந்து ஒரு மன்னராக வரக்கூடிய திறமை படைத்தவர், புத்திசாலி, நேர்மையானவர். இவர் செய்த சாதனைகள் மிக முக்கியமானது. இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று நினைவு சின்னமாக கருதப்படக்கூடிய புதுப்பினார் என்ற வெற்றி தூணை இவர் தான் கட்ட துவங்கினார். அதுபோல எதிர்பாராத விதமாக இவர் விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். சவுகான் என்ற விளையாட்டை விளையாடி கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக தவறி விழுகிறார். தவறி விழுந்ததில் அவர் இறந்து விடுகிறார். இப்படி 4 ஆண்டுகள் தான் இந்தியாவில் ஆட்சி செய்தார். ஆனால் அவர் ஆட்சி துவங்கும் போது ஏராளமான வெற்றிகளை குவித்தார். எப்படி என்றால், டெல்லியில் ஆட்சியை ஏற்படுத்திவிட்டு வங்காளம், பீகார் போன்ற இடங்களை எல்லாம் தாக்குகிறார். அவர் வங்காளத்தின் மீது, பீகாரின் மீது படையெடுத்து சென்ற பொழுது அவருக்கு மிகவும் உதவியாக இருந்த தளபதி யார் என்று பார்த்தால் முகமது பின் பக்தியார் கில்ஜி. அவருடைய உதவியோடு தான் அந்த தாக்குதல் நடத்துகிறார். அந்த முகமது பின் பக்தியார் கில்ஜி அவர்கள் இந்தியாவின் மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான நாலந்தா பல்கலைக்கழகத்தை தாக்குகிறார். இப்படி வரலாற்று சின்னங்களை எல்லாம் முகமது பக்தியார் கில்ஜியால் அழிக்கப்பட்டது. ஏராளமான வரலாற்று சான்றுகள் அழிக்கப்பட்டது. அது ஒரு பக்கம். ஆனால் எதிர்பாராத விதமாக குத்புதீன் ஐபக் அவர்கள் இறந்துவிட்டார் 1210. இந்த பாடப்பகுதியில் நாம் இன்னொருவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பண்டகன் என்றால் என்ன அப்படி என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பண்டகன் என்பது படை அடிமை என்று பொருள், அதாவது இராணுவத்தில் உள்ள அடிமை என்று பொருள். இப்ப நாம் ஏற்கனவே சொல்ல முடிய மாமலக் என்பது அது போலதான். பண்டகன் என்ற வார்த்தையும் படை அடிமை தான் குறிக்கிறது. இவர்கள் எப்படி தெரிவு செய்யப்பட்டார்கள் என்றால், இராணுவத்தில் பணியில் இருந்த அனுபவம், அரசுடன் அவர்கள் இருந்த நெருக்கம், அது மட்டும் இல்லாமல் அரசர் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை, இது மூன்றின் மூலம்தான் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். இவர்கள்தான் டெல்லி சுல்தானிய ஆட்சியில் படைத்தளபதியாகவும் ஆளுநர்களாகவும்
பணியில் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசனுக்கு மிக முக்கியமான வலதுகரமாகவும் இவர்கள் தான் இருந்தார்கள். இவர்கள் இருந்த சமூக அந்தஸ்து கிடையாது, சமூக அடையாளம் கிடையாது, ஒரு அடிமையாகத்தான் இருந்தார்கள். ஆதலால் இவர்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்களை நிஸ்பா என்று அழைத்துக் கொண்டார்கள். மன்னர்கள் இவர்களை நிஸ்பா என அழைத்தார்கள். நிஸ்பா என்பதும் அடிமை என்ற வார்த்தையை தான் குறிக்கும். இது அவர்கள் ஒரு சமூக அடையாளமாக இதை கருதி கொண்டார்கள். இது நம்முடைய பாடப்பகுதியில் துணுக்குகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பு மாணவ செல்வங்களே, நம்முடைய அடுத்த தலைப்பு இல்துமிஷ். குர்பதின் ஐபக் இறந்து விட்டால் தில்லி சுல்தானிய வரலாற்றில் வாரிசுரிமை என்று ஒன்றும் இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை. யார் அரியணைக்கு வருவது என்பது குழப்பமாக இருக்கிறது. குர்பதின் ஐபக்குடைய வாரிசு திறமை இல்லாமல் இருந்ததால் அவருடைய மகன் ஆரம் ஷாவை அரியணை வரவிடாமல் தடுக்கிறார் இல்துமிஷ். இந்த இல்துமிஷ் என்பவர் யார் என்றால் குர்பதின் ஐபக்குடைய அடிமை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மருமகன் இவர் சம்சுதீன் இல்துமிஷ் என்று அழைக்கப்படுவார். ஆரம் ஷாவை அரியணை வரவிடாமல் தடுத்து 1211 அரியணைக்கு வருகிறார். இவர் அடிமை வம்சத்தை எப்படியாவது இந்தியா முழுக்க பரப்ப வேண்டும் என்று பல்வேறு விதமான செயல்பாடுகளில் இறங்குகிறார். இவர் தன்னுடைய ஆட்சிக்கு உறுதுணையாக யாரை வைத்துக் கொண்டிருந்தால் இந்த பண்டகன் என்று சொல்லும் அல்லவா, இந்த மேல்தட்டு அடிமைகள், அவர்களைத்தான் இவர் அதிகமாக நம்பியிருந்தார். தன்னுடைய ஆட்சியில் அவர்களை ஆளுநர்களாகவும் மிக முக்கியமான படைத்தளபதிகளாகவும் அவர்களை நியமித்தார். இந்த தருணத்தில் தன் ஆட்சி பகுதியில் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டது. அது என்னவென்றால் குவாலியர், ராத்தம்பூர், அஜ்மீர், ஜலோர் போன்ற இடங்களில் ஆட்சி செய்த ராஜபுத்திர மன்னர்கள் தங்களுக்குள்ளேயே சிக்கல்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதில் இல்துமிஷ் அவர்கள் தலையிட்டு அந்த சிக்கலை எல்லாம் தீர்த்து வைக்கிறார். இப்படி ஒரு புறம் தன்னுடைய ஆளுமையை வெளிக்காட்டிக் கொள்கிறார். அந்த தருணத்தில் தன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் லாகூர் முல்தான் என்ற பகுதியில் ஆட்சி செய்த நசருதீன் உபாச்சா என்பவர் மன்னருக்கு எதிராக கலகம் செய்கிறார். அவரையும் மிகப்பெரிய படையை அனுப்பி தோற்கடிக்கிறார். அதே போல வங்காளத்தின் ஆளுநராக இருந்த அல்பர்தீன் என்பவன் கலகம் செய்கிறான். அவனையும் பெரிய படையை அனுப்பி தோற்கடிக்கிறார். இப்படி தன்னுடைய எதிர்ப்புகளை எல்லாம் பல்வேறு விதங்களில் ஒடுக்குகிறார். இந்த காலகட்டத்தில் அயல்நாட்டிலிருந்து ஒரு சிக்கல் வருகிறது இல்துமிஷ்க்கு. அது என்னவென்றால் மங்கோலியா செங்கிஸ்கானின் மூலம். அதிலிருந்து எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என தந்திரத்தை பயன்படுத்துகிறார் இல்துமிஷ். அது என்ன நடந்தது என்று பார்ப்போம். மங்கோலிய அரசில் மிக சிறப்பான ஒருவர் செங்கிஸ்கான். அவருக்கும் மத்திய ஆசியாவில் உள்ள கவாரஷ்மி ஷா ஜலாலுதீன் என்பவருக்கும் போர் வருகிறது, மோதல் வருகிறது. அந்த மோதலில் செங்கிஸ்கானை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஜலாலுதீன் அவர்கள் இல்துமிஷுடன் உதவி கொடுக்கிறார். ஆனால் செங்கிஸ்கானை பகைத்துக் கொள்ள விரும்பாத இல்துமிஷ் ஜலாலுதீனுக்கு உதவுவதற்கு மறுத்துவிட்டார். இப்படி ஜலாலுதீனுக்கு உதவி செய்யாமல் செங்கிஸ்கானை இந்தியாவின் மீது படையெடுத்து வராமல் தடுத்தார். ஒருவேளை ஜலாலுதீனுக்கு உதவி செய்திருந்தால் செங்கிஸ்கானுடைய பார்வை இந்தியாவின் மீது வந்திருக்கும், மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருப்பார். அதிலிருந்து இல்துமிஷ் தன்னை காத்து கொண்டார். இவர் செய்த மிக முக்கியமான சாதனை குதுப்பினாரை கட்டி முடித்தார். குத்புதீன் ஐபக்காக தொடங்கப்பட்ட குதுப்பினாரை கட்டி முடிக்கிறார். அன்பு மாணவ செல்வங்களே, தன்னுடைய புகழை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக செப்பு வெள்ளியிலான நாணயத்தை வெளியிட்டார். அந்த நாணயத்திற்கு தங்கா அல்லது தாங்கா என்று அழைப்பார்கள். அன்பு மாணவ செல்வங்களே, நாம் இப்போது பார்க்க இருப்பது 40 குழு. இந்த 40 குழுவை ஏற்படுத்தியவர் இல்துமிஷ் அவர்கள். இல்துமிஷ் அவருடைய ஆட்சி காலத்தில் மன்னருக்கு ஆலோசனை வழங்குவதற்காகவும் நெருக்கடி காலங்களில் உதவுவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த 40 குழு. இந்த 40 குழுவில் பெரும்பாலும் யார் உறுப்பினராக இருந்தார்கள் என்றால் பிரபுக்கள் என்ற மேல்தட்டு மக்கள் தான் உறுப்பினராக இருந்தார்கள். குறிப்பாக பாரசீகம், ஆப்கானிஸ்தான், மத்திய ஆசியா, அது மட்டும் இல்லாமல் ஈரான், ஈராக் போன்ற பகுதி, இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள், இப்படி இஸ்லாமிய இடத்திலேயே மூத்த தலைவர்கள் இவர்கள் தான் அதில் உறுப்பினராக இருந்தார்கள். இது ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், மன்னருக்கு ஆலோசனை வழங்க வேண்டும், அவருக்கு நெருக்கடி காலத்தில் உதவ வேண்டும். ஆனால் இவர்கள் பிற்காலத்தில் மன்னரையே நெருக்கடி கொடுக்கும் அளவுக்கு அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். குறிப்பாக
1736 இல்துமிஷ் அவர்கள் இறந்து விடுகிறார். அவர் இறப்பிற்கு பிறகு யார் மன்னராக வர வேண்டும் என்பதை தாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற அளவுக்கு அதிக அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார்கள். நாம் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, அந்த பண்டகன் என்ற மேல்தட்டு அடிமைகள் அவர்கள் கூட இதில் உறுப்பினராக இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து அதிகாரத்தையும் தாங்களே எடுத்துக்கொண்டு மன்னருக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தார்கள். இந்த 40 குழு பிற்காலத்தில் பால்வன் என்பவரால் அழிக்கப்பட்டது. அது நாம் இப்பகுதியில் பார்ப்போம். இந்த அழகான 40 குழுவை ஏற்படுத்தியவர் தான் இல்துமிஷ். இல்துமிஷ் இறந்து விட்டால் அவருக்கு பிறகு யார் வாரிசாக வர வேண்டும் என்பதில் போட்டி ஏற்படுகிறது, ஒரே குழப்பமாக இருக்கிறது. ஆனால் 40 குழுவில் உள்ள உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பவர்கள் தான் மன்னராக வர வேண்டும் என முடிவெடுக்கப்படுகிறது. அந்த தருணத்தில் இல்துமிஷுடைய மகள் ரஷ்யா சுல்தான் டெல்லியின் அரசியாக மகனம் சொல்கிறாள். 1236 சுல்தானையாக பதவியேற்று விட்டார். மிக சிறந்த பெண்மணி, வீர பெண்மணி, ஆணுக்கு இணையாக போட்டி போடக்கூடியவர், அனைத்து விதமான போர் பயிற்சிகளையும் கற்றுத் தேர்ந்தவர். ஒருமுறை இவன் பொதுவா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், ரஷ்யா சுல்தான் எப்படிப்பட்டவள் என்பதை. அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு குதிரையின் மீது ஒரு ஆண்மகன் எவ்வாறு சவாரி செய்வானோ அதே போல எந்தவித முகத்திரையும் அணியாமல் வில், அம்பு போன்ற ஆயுதங்களோடு மிகவும் சிறப்பாக சவாரி செய்கிறாள் ஒரு ஆணுக்கு இணையாக என்று எழுதியுள்ளார். அப்படிப்பட்ட வீர பெண்மணி தான் இந்த ரஷ்யா சுல்தான். டெல்லி சுல்தானியத்தின் முதல் அரசியாகவும் அரியணை எழுதுகிறாள். இப்படி இருக்கும் தருவாயில் இவருக்கு பிரபுக்கள் மத்தியிலும் அந்த 40 குழு மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்ப்பு வருகிறது. ரஷ்யா சுல்தானுக்கு கீழே ஆட்சி செய்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை. ரஷ்யா சுல்தானுக்கு எதிராக உள்நாட்டில் ஏராளமான இடத்தில் கிளர்ச்சிகள் தோன்றுகிறது. பிரபுக்கள் அதுக்கு உதவி புரிகிறார்கள். இந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் திறமையாக ஆட்சி செய்கிறார். இவர் திறமையாக ஆட்சி செய்வதற்கு மிக முக்கியமான பக்கபலமாக இருந்தவர் தான் அபிசீனிய அடிமையான ஜலாலுதீன் யாகூத் என்பவர். இவருடைய உதவியால் தான் இவர் 4 நிலைத்திருக்க முடிந்தது. ஆனால் இவருக்கு எதிராக கழகத்தை ஒடுக்குவதில் தான் இவர் தன்னுடைய ஆட்சியை செலவழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் தெற்கு பகுதியில், பஞ்சாபில் உள்ள தெற்கு பகுதியில் அல்துனியா என்பவர் கழகம் செய்கிறார். அந்த கழகத்தை ஒடுக்குவதற்காக செல்கிறார். அப்பொழுது சதிகாரத்தால் கொலை செய்யப்படுகிறார். இப்படி 1236 1240 வரை ஆட்சி செய்தவர் தான் இந்த ரஷ்யா சுல்தான். அடுத்த கட்டமாக டெல்லி சுல்தானிய வரலாற்றில் மிகப்பெரிய சிக்கல் வருகிறது. என்ன சிக்கல் என்றால், யார் ஆட்சிக்கு வருவது என்பது மிகப்பெரிய சிக்கல். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள், குறிப்பாக 1246 வரை டெல்லி சுல்தானிய வாரிசுகளில் போட்டி வருகிறது. 40 குழுவில் உள்ள பிரபுக்கள் போட்டியை ஏற்படுத்துகிறார்கள். யார் மன்னராக வர வேண்டும் என்பதிலேயே குழப்பத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. 1246 நசீர் அலுதீன் முகமது என்பவர் அரியணைக்கு வருகிறார். அவர் 1266 வரை ஆட்சி செய்கிறார். ஆனால் அவர் காலகட்டத்திலும் ஏராளமான கிளர்ச்சிகள், அவருடைய ஆளுநர்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள், அவருடைய படைத்தளபதிகள் கிளர்ச்சி செய்கிறார்கள். அதையெல்லாம் ஒடுக்குவதிலேயே அவருக்கு மிகமான ஏராளமான நேரங்கள் தேவைப்பட்டது. இவருடைய ஆட்சி காலத்தில் தான் உலுக்கான் என்பவன் கிளர்ச்சி செய்கிறார். நம்முடைய அடுத்த தலைப்பு உலுக்கான் எவ்வாறு கிளர்ச்சி செய்தார். இந்த உலுக்கான் என்பவர் சிவாலிக் என்ற பகுதியினுடைய தளபதி. இவர் இல்துமிஷுவின் அடிமையாவார். மன்னருக்கு எதிராக டெல்லியை நோக்கி படையெடுக்கிறார். அதில் வெற்றியும் பெறுகிறார். வெற்றி பெற்ற உலுக்கான் நயில் இ முன் என்ற பட்டத்தையும் சுட்டிக் கொள்கிறார். இந்த உலுக்கான் தான் பிறகு பால்வனாக வரலாற்றில் பேசப்படுகிறார். இவர் மன்னருடைய திறமையின்மையை பயன்படுத்தி அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்து மீண்டும் அடிமை வம்சத்தின் சிறப்பை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக மன்னராக மகனம் சுட்டிக் கொள்கிறார். நம்முடைய அடுத்த தலைப்பு பால்வன். அடிமை வம்சத்தின் ஒரு சிறப்பான அரசராக போற்றப்படக்கூடியவர் தான் பால்வன். நாம் இப்பொழுது பார்த்தோம் அல்லவா, உலுக்கான். அந்த உலுக்கான் தான் டெல்லி சுல்தானிய அரசர்களில் உள்ள திறமையின்மையை பயன்படுத்தி மன்னராக வருகிறார். அவர் கியாசுதீன் பால்வன் என அழைக்கப்படுவார். இவருடைய ஆட்சி காலத்தில் டெல்லி சுல்தானியுடைய அடிமை வம்சம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. தனக்கு எதிராக நடந்த அனைத்து கழகங்களையும் முடுக்குகிறார். ஆளுநர்கள், தளபதிகள் போன்றவர்கள்
கலகம் செய்கிறார்கள், அவர்களை எல்லாம் ஒடுக்குகிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை ஈடுபடுத்துகிறார். குறிப்பாக தோவா பகுதிகளில் பிரச்சனை ஏற்பட்டது, ராஜபுத்திர அரசுகள் பிரச்சனையில் ஈடுபட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் மியோ என்ற இஸ்லாமிய இனம், மேவாரில் உள்ள ஒரு சிறிய இனம், அவர்களும் மன்னருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். இது போன்ற கிளர்ச்சிகளை எல்லாம் வால்மனே தலையிட்டு அந்த கலகங்களை எல்லாம் ஒடுக்குகிறார். இப்படி தனக்கு எதிராக ஏற்பட்ட கிளர்ச்சிகளை எல்லாம் ஒடுக்குகிறார் வால்மன். அதே நேரத்தில் வால்மனுக்கு எதிராக துக்ரிஷான் என்பவன் கிளர்ச்சி செய்கிறான். நம்முடைய அடுத்த தலைப்பு வால்மன் துக்ரிஷானை ஒடுக்குவது. வால்மன் மிக சிறந்த ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு கீழே இருந்த வங்காளத்தின் ஆளுநராக இருந்த துக்ரிஷான் கிளர்ச்சியில் ஈடுபடுகிறார். அவருக்கு எதிராக இரண்டு படைகளை அனுப்புகிறார். ஆனால் அவர்கள் தோற்று போகிறார்கள். அதனால் தானே முன்னின்று படைக்கு தலைமை தாங்கி துக்ரிஷானை தாக்குகிறார். வெற்றியும் பெறுகிறார். துக்ரிஷானை ஆளுநர் பதவியிலிருந்து நீக்குகிறார். புதிய ஆளுநராக தனது மகன் உக்ராகான் என்பவனை நியமனம் செய்கிறார். இப்படி தனக்கு எதிராக ஏற்பட்ட கிளர்ச்சிகளை எல்லாம் ஒடுக்குகிறார். இதைத் தொடர்ந்து அவருக்கு மிகப்பெரிய சிக்கல் வருகிறது. அது எங்கிருந்து வந்தது என்றால் மங்கோலிய அச்சுறுத்தல். இந்த மங்கோலிய அச்சுறுத்தலுக்கு முன்பு நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வங்காளத்தில் துக்ரிஷானை நீக்கிவிட்டு யாரை புதிய ஆளுநராக நியமனம் செய்தார்? உக்ராகான் என்பவர். அவர் யார் என்று பார்த்தால் வால்மனின் மகன். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக மங்கோலிய அச்சுறுத்தல். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த மங்கோலிய அச்சுறுத்தல் என்பது எங்கு டெல்லி சுல்தானியம் தொடங்கப்பட்டதோ அன்றிலிருந்தே இவர்களுக்கு பல்வேறு நேரங்களில் சிக்கல்களை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். அதுபோல வால்மனின் ஆட்சி காலத்திலும் இந்த சிக்கல் வருகிறது. மங்கோலிய தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆட்சி பகுதியில் உள்ள படிண்டா, சுனாம், சாமனா போன்ற பகுதியில் தன்னுடைய படைவலிமையை வலுப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் மங்கோலிய நாட்டோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதாவது மங்கோலியுடன் நாம் நட்புறவோடு இருக்கலாம் என மங்கோலிய செங்கிஸ்கானின் பேரன் கீழிக் என்பவருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஆனால் எதிர்பாராத விதமாக மங்கோலியர்கள் பால்மனின் ஆட்சி மீது தாக்குதல் தொடுக்கிறார்கள். அதில் பால்மனின் மகன் முகமது கான் மங்கோலிய செங்கிஸ்கானுடைய படைகளால் தாக்கப்பட்டு இறந்து விடுகிறார். அதாவது மங்கோலிய நாட்டில் இருந்து வந்த படைகள் பால்மனின் ஆட்சியில் தாக்குதல் தொடுத்து அந்த தாக்குதலால் பால்மனின் மகன் இறக்கிறார். இந்த துக்கம் தாங்க முடியாமலேயே மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாகிறார் பால்மன். அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே இறந்து விடுகிறார் பால்மன். இப்படித்தான் பால்மனுடைய ஆட்சி முடிகிறது. இந்த மங்கோலியர்கள் என்றால் யார் அப்படின்னு நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மங்கோல் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் மங்கோலியர். மங்கோலியா என்பது மங்கோலிய மொழி பேசக்கூடியவர்கள். இவர்கள் எங்கு இருந்தார்கள் என்றால் சீனா, கொரியா, தென்கிழக்கு ஆசியா, பாரசீகம், இந்தியா, மத்திய கிழக்கு ஆசியா இது போன்ற இடங்களிலெல்லாம் தங்கள் ஆதிக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தவர்கள் தான் இந்த மங்கோலியர்கள். இதில் மிக முக்கியமான தலைவர் செங்கிஸ்கான். இவனுடைய தலைமையில் தான் மங்கோலிய நாட்டில் மிகப்பெரிய அரசு ஏற்படுகிறது. இவர்கள் மிக சிறப்பான அரசு ஏற்படுவதற்கு காரணம் அவர்களிடம் இருந்த குதிரைப்படை. இந்த குதிரைப்படையின் மூலம் தானால் அவர்கள் ஏராளமான பகுதிகளை கைப்பற்றினார்கள். இப்படி மங்கோலியர்களை பற்றி நீங்கள் நன்றாக உணர்ந்து கொண்டீர்கள். இந்த மங்கோலியர்களால் தான் டெல்லி சுல்தானி ஆட்சிக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. இது ஒரு உறவு இருக்க வால்மன் இறந்து விட்டார். வால்மனுக்கு பிறகு ஜார் அரியணைக்கு வர வேண்டும் என்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுகிறது. வால்மனின் மகன் கைகு பார்த்துதான் அரசனாக வர வேண்டும். ஆனால் அவனுக்கு தகுதி இல்லை என்பதால் அந்த பிரபுக்களாகிய மேல்தட்டு மக்கள் வேண்டாம் என விருப்பம் தெரிவிக்கிறார்கள். அந்த நேரத்தில் கைகுபாத்தினுடைய மகன், அதாவது வால்மனுடைய பேரன் கைமாஸ் என்பவனை நியமனம் செய்யலாம் என முடிவெடுக்கிறார்கள். இத்தருணத்தில் ஜலாலுதீன் கில்ஜி என்ற படைத்தளபதி என்ன செய்கிறார் என்றால், கைகுபாத் என்பவனை, அந்த வால்மனின் மகனை மன்னனாக பட்டம் சூட்டி ஜலாலுதீன் கில்ஜி பாதுகாவலனாக சொல்லிக்கொண்டு கைகுபாத்தை அரியணையில் வர வைக்கிறார். ஆனால் கொஞ்ச நாட்களில் அவரை கொலை செய்துவிட்டு அனைத்து அதிகாரத்தையும் தானே எடுத்துக்கொண்டார். இப்படித்தான் அடிமை வம்சம் முடிந்தது. நம்முடைய அடுத்த தலைப்பு கில்ஜிக்கல், அதாவது கில்ஜி வம்சம். நாம் இப்பொழுது கில்ஜி வம்சம் எப்படி தொடங்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டேன்.
கிரிஜி வம்சம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1290 தொடங்கி 1320 வரை இருந்தது. இந்த வம்சத்தில் நாம் பார்க்க போவது இருவரை பற்றி தான், ஒருவர் ஜலாலுதீன் கில்ஜி, மற்றொருவர் அலாவுதீன் கில்ஜி. இந்த ஜலாலுதீன் கில்ஜியால் தான் கில்ஜி வம்சம் ஏற்படுத்தப்படுகிறது. தில்லி சுல்தானிய ஆட்சியாளர்களில் மிக முக்கியமானவர்கள் இவர்களும் ஒருவர். இவர் ஒரு ஆப்கானியர். அலி வம்சத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை பயன்படுத்தி அரியணையை கைப்பற்றி விட்டார். தனக்கு எதிராக ஏற்பட்ட அனைத்து எதிர்ப்புகளையும் முறியடிக்கிறார். அந்த தருவாயில் தன்னுடைய மருமகன் அலாவுதீன் கில்ஜி என்பவரால் கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்டு இறக்குறார். அலாவுதீன் கில்ஜியிடம் பதவி செய்கிறது. இந்த அலாவுதீன் கில்ஜி அரியணைக்கு வருவதற்கு முன்பு காரா என்ற பகுதியுடைய ஆளுநராக தான் இருந்தார். அந்த காராவில் இருந்த ஆளுநர் தான் தேவகிரியின் மீது படையெடுத்து சென்று வெற்றி பெற்ற பிறகு மன்னரை பார்க்க வருகிறார், அதாவது ஜலாலுதீன் கில்ஜியை பார்க்க வருகிறார். அந்த நேரத்தில் தான் ஜலாலுதீன் கில்ஜியை கொலை செய்கிறார். கொலை செய்து அரியணையை கைப்பற்றுகிறார். நம்முடைய அடுத்த தலைப்பு அலாவுதீன் கில்ஜி. தில்லி சுல்தானிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒருவர் அலாவுதீன் கில்ஜி. ஏனெனில் இந்தியா முழுக்க தில்லி சுல்தானியம் பரவியது என்றால் அது இவருடைய ஆட்சி காலத்தில் தான். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்தார். குறிப்பாக இரண்டை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, பிரபுக்களுடைய அதிகாரத்தை குறைத்தல். மற்றொன்று, சந்தை சீர்திருத்தம். இது இரண்டும் நாம் பார்க்க வேண்டும். அதே போல இவருடைய படையெடுப்பு மிக முக்கியமானது. இந்தியாவில் பல்வேறு இடங்களில் படையெடுப்புகளை எடுத்து தன்னுடைய ஆட்சி பகுதியை விரிவாக்கினார். அதற்கு முன்பு டெல்லி சுல்தானிய வரலாற்றில் நான் ஏற்கனவே சொன்னேன், டெல்லி சுல்தானிய வரலாற்றில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பவர்கள் மங்கோலியர்கள். இவருடைய ஆட்சி காலத்திலும் அச்சுறுத்தல் வருகிறது. 1298 தொடங்கி 1305 தாக்குதல் தொடுத்தார்கள், 1307 தாக்குதல் தொடுத்தார்கள். ஆனால் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இறுதியில் ஒரு மிகப்பெரிய படையெடுப்பை மங்கோலியருக்கு எதிராக தாக்குகிறார். அத்தோடு மங்கோலிய அச்சுறுத்தல் ஓரளவு நிறுத்தப்பட்டு விட்டது. இப்படி மங்கோலிய அச்சுறுத்தலிருந்து தன்னை காத்துக்கொண்டார் அலாவுதீன் கில்ஜி. அதன் பிறகு வட இந்தியாவில் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக வட இந்திய படையெடுப்பை நிகழ்த்துகிறார். குறிப்பாக குஜராத் 1299 தாக்குகிறார். அதே போல ராண்தம்பூர் 1301 தாக்குகிறார். அடுத்தது சித்தூர் 1303 தாக்குகிறார். மால்வா 1305 தாக்குகிறார். இப்படி வட இந்தியாவில் 4 விதமான படையெடுப்பை நிகழ்த்தி வெற்றியும் பெறுகிறார். அதற்கு அடுத்ததாக தென்னிந்தியாவின் மீது பார்வை செய்கிறது. தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய படையை ஏற்படுத்துகிறார். அந்த படைக்கு மாலிகபூர் என்பவரை தளபதியாகவும் நியமிக்கிறார். மாலிகபூருடைய தலைமையில் அலாவுதீன் கில்ஜியின் படைகள் தென்னிந்தியாவை நோக்கி வருகிறது. அந்த தருணத்தில் தென்னிந்தியாவில் 4 விதமான அரசு சிறப்பாக இருந்தது. அதை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். தேவகிரி என்ற பகுதியை யாதவர்கள் ஆட்சி செய்தார்கள். வாரங்கல் என்ற பகுதியை காகத்தியர்கள் ஆட்சி செய்தார்கள். துவாரசமுத்திரம் என்ற பகுதியை பொய்சாளர்கள் ஆட்சி செய்தார்கள். தமிழ்நாட்டை பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள். இவர்களோடு மோதுகிறார்கள் தேவகிரியின் ராமச்சந்திர தேவன், வாரங்கலின் பிரதாபபுத்திர தேவன், துவாரசமுத்திரத்தின் 3 வீர வல்லாளன். இவர்களை எல்லாம் தோற்கடித்து வெற்றி பெறுகிறார். அதன் பிறகு தமிழ்நாட்டில் பாண்டிய மன்னர்களோடு போரிடுகிறார். போரிட்டு வெற்றியும் பெறுகிறார். இப்படி இந்தியா முழுக்க அலாவுதீன் கில்ஜியின் கட்டுப்பாட்டில் கொண்டு செல்லப்படுகிறது. போர் மிகப்பெரிய வெற்றி. அவர் செய்த போர் எப்படி வெற்றி பெற்றதோ அதற்கு இணையாக அவருடைய சீர்திருத்தமும் வெற்றி பெற்றது. அவர் செய்த சீர்திருத்தம் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். இவர் பிரபுக்களுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் பறித்தார். ஏனெனில் பிரபுக்கள் அதிக அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பதற்கு காரணம் அவர்களிடம் உள்ள சொத்துக்கள். சொத்துக்களை பறித்தால் சரியாகிவிடும் என்பதற்காக சொத்துக்களை பறிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிரபுக்கள் திருமணம் செய்ய வேண்டுமானால் சுல்தானிடம் அனுமதி பெற வேண்டும் என ஆணையிடுகிறார். அதே போல பரிசாகவும் கொடையாகவும் ஏதாவது கிராமங்கள் வாங்கியிருந்தால் அதையும் மன்னரிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஆணையிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் பாரம்பரியமாக மரபு வழியாக வேலையில் இருந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து நீக்குகிறார். குறிப்பாக ஊழல் செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை அளித்தார். மது சூதாட்டம் தடை செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல்
விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வரி வசூலிக்கப்பட்டது. தன்னுடைய ஆட்சி பகுதி அனைவரும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக அஞ்சல்துறையை கொண்டு வருகிறார். இப்படித்தான் அவர் உள்நாட்டு சீர்திருத்தத்தை செய்தார். அன்பு மாணவ செல்வர்களே, அடுத்த தலைப்பு சந்தை சீர்திருத்தம். இவர் செய்த மிக முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் இந்த சந்தை சீர்திருத்தம் தான். அதற்கு அங்காடி சீர்திருத்தம் என்றும் அழைப்பார்கள். முதலில் இவர் என்ன செய்தார் என்றால், படைவீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை பணமாக கொடுத்தார். நிலமோ வேற எதுவுமே கிடையாது, பணம் தான் ஊதியமாக கொடுப்பேன் என ஆணையிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் சந்தையில் காணப்பட்ட ஊழல்களை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் சந்தையில் காணப்பட்ட சிக்கல்களை நீக்க வேண்டும் என்பதற்காகவும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஊழல் இல்லாத அங்காடியாக மாற்றுகிறார். அதற்கு பல்வேறு கடுமையான சட்டங்களை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து யாராவது சட்டத்தை மீறினால் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை அறிவித்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தையில் ஒரு பொருள் வாங்க செல்லுகிறோம் என்றால் ஒரு கிலோ பொருள் வாங்கினால் அதில் எவ்வளவு குறைகிறதோ அதற்கு இணையாக அவருடைய உடல் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டது. இப்படி கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து விதிகளை யாராவது மீறினால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். இப்படித்தான் அவர் சந்தையை சீர்திருத்தம் செய்தார். அன்பு மாணவ செல்வங்களே, இவருடைய மிக முக்கியமானது ஒன்று பிரபுக்களிடமிருந்து சொத்தை பறித்தது, மற்றொன்று சந்தை சீர்திருத்தம். இப்படி அலாவுதீன் கில்ஜியுடைய ஆட்சி முடிகிறது. அலாவுதீன் கில்ஜி ஆட்சி முடிந்த பிறகு அவர்களுடைய வாரிசுகளுக்கிடையே பிரச்சனை வருகிறது. யார் அரியணைக்கு வர வேண்டும் என்பது சிக்கலில் என்ன நடக்கிறது என்றால், கிசுர்கான் என்பவனை அதிகாரத்தை கொண்டு வந்து மாளிகபூர் பாதுகாவலனாக இருக்கிறார். பிறகு அந்த சிக்கலை சரி செய்ய முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த கில்ஜி வம்சத்தின் கடைசி அரசன் குசுரு என்று சொல்வார்கள். அந்த குசுருவிடம் படைத்தளபதியாக இருந்தவன் தான் காசி மாலிக். அந்த காசி மாலிக் என்பவனால் குசுரு கொலை செய்யப்படுகிறார். குசுருவோடு கில்ஜி வம்சம் முடிந்து விடுகிறது. இப்படித்தான் கில்ஜி வம்சம் முடிந்து விடுகிறது. நாம் அடிமை வம்சம் என்றால் என்ன, கில்ஜி வம்சம் என்றால் என்ன, அடிமை வம்சத்தினுடைய சாதனைகள் என்ன, கில்ஜி வம்சத்தினுடைய சாதனைகள் என்ன என்று பார்த்தோம். பாடத்தின் இறுதியாக உங்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்க ஆசைப்படுகிறேன். மம்லக் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? அடிமை. நாற்பதின்மர் குழுவை ஏற்படுத்தியவர் யார்? இல்துத்மிஸ். அன்பு மாணவ செல்வர்களே, இது போன்ற மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.